அம்மா துணி நிக்கலையோ துணி அதெல்லாம் தேச்சுதாண்டா போட்டிருப்பாங்க நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற கிழிஞ்சது கிழியாது பட்டன் வச்சது வைக்காதது ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும் பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேச்சு கொடுப்போம் துணி நிக்கலையோ துணி இந்த வீட்டுல நான் பாக்கி தரணும் குரல் விடுற அம்மா நிறுத்துமா அம்மா நான் பிச்சு போட்டுருவே நீ எங்களை பார்த்த பிச்சைக்கார மாதிரியா தெரியுது ஆளுங்களை பாடுறான் எங்க உன் புருஷ பக்கத்தெரியல பிச்சை எடுக்க போயிருக்காரு டேய் பிச்சைக்காரன் வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முத ஆளு நீ தாண்டா சரி உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரனே அதை கொடு அதுக்குதான் அருகி போட்டால சரியா போச்சு டேய் இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க ஐயோ 2 இட்லி சாப்பிட்டேனே சாப்பிட்டியா சரி 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா இந்த மாதிரி 2 ரூபாய் இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம் பக்கத்தெரியல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை அது கூட எச்சதான் அந்த எச்சிய சாப்பிடுவான் இந்த எச்சிய எவன் சாப்பிடுவான் வாஸ்தவம் தான் இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ வாங்கி கேட்டிக்க நான் தான் குரல குறுக்க கூடுன்னு சொல்றனே அம்மா அப்படின்னு அம்மா இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி கொடுக்குறியா அண்ணே 3 இட்லி பாக்கி இருக்கனே அப்படியா ஆமா சரி இந்த நாய்கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும் இதான் மிச்சம் தள்ளு தள்ளு ஐயா போடா சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்கு பிள்ளை நாங்க பிச்சைக்காரரு இவர் பெரிய பிர்லா பேர அம்மா அம்மா டேய் நீ எதுக்கு சிரிச்ச சும்மா சிரிச்சேன்னே டேய் நீ சும்மா சிரிக்க மாட்டடா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன இவ ரேஞ்சில் நினைச்சு பாத்துருப்ப சிரிச்சிருப்ப அது பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏன் கண்டுபிடிக்க முடியாது எத்தனை வருஷமா என் கூட நீ சுத்துற டேய் இவன் தோத்துறா டேய் போடா போடா இல்லடா நாங்க போறது இருக்கு நீ வர தள்ளு தள்ளு போடா போடா நாயே போ இழிஞ்சது கிணியாது வச்சது வைக்காதது போனவன் என் கடையில கொடுத்த பாத்தீங்களா மா எனக்கு ஒண்ணு கொடுங்க தச்சு தர்றேன் அப்படி எல்லாம் தர மாட்டாங்கடா கோயின்சாமி சார் நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் இரு 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 நீங்க எல்லாம் போங்க போங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு அட நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன் கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காக தான்டா என்ன கேரகமோ இந்த மாதிரி ஒரு எச்சக்கால புழப்பு உனக்கு எல்லாம் தேவையாடா காலையில இருந்து அலையிறீங்க யார் உங்களை சீந்தனா டா இதுல 1 ரூபா இருக்கு 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க அண்ணன் தர்றாரு வாங்கிடா நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன் இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம் அட மேடா இருக்கு நீ எப்படி தள்ளுவ கிழிஞ்சது கிழியாது பட்டன் வச்சது வைக்காதது பிரிஞ்சது பிரியாது பட்டன் வச்சது வைக்காதது தாயம்மா வீடு வந்துருச்சு கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் கஷ்டப்பட்டு தள்ளது நானு தண்ணி குடிக்குதீங்களா முதலாளினா ஏற குறைய அப்படித்தான இருப்பாங்க கேள்றா அம்மா யாரு அட கோயந்தசாமி நீயா கிழிஞ்ச துணி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அதான் ஊரே சொல்லுத குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணியா இரு வர கொண்டா 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 அடேங்கப்பா ரொம்ப தாகமா ஏப்பா கோயந்தசாமி என்ன தொழில் எல்லாம் ஓடுது இல்ல தொழில் எங்க ஓடுது வண்டி ஓடுது வண்டி வாங்கிருக்கியா அந்த வண்டியில நான் உட்கார்ந்திருக்கேன் இந்த வண்டியே சொல்றியா வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா ஏன் ஒரு வீட்ல கிழிஞ்ச துணியே இல்ல இல்லையா பட்டா தானே ஓடதே இல்லையா ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாய்ங்க போற போக்க பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல இருக்கு இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு 25000ஆ அட காது கேக்காதா 25000ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா 25 ரூபாய்க்கு விட்டுக்கடா சீட்டு நான் வெளியூர் கோடி போயிடலாம்னு பாக்குறேன் ஏ கோயின்சாமி அங்கராசி எப்பப்ப வந்த நான் போய் வந்துட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா இந்த ரேஞ்சில என்ன பாத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க இது நியாயமாப்பா ஐயோ என்னாச்சு உங்க காலு ஏய் எனக்கு கால் கை போயிச்சு பாத்தியா இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா அது இருக்கட்டும் பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க அது என்னாச்சு சைடுல ஒரு டாக் நிக்குது பாத்தியா டாக்கா இத வச்சிட்டு மில்லே வச்சிருந்தாலும் விளங்க மாட்டான் அதெல்லாம் விட்டு கடாசியாச்சுப்பா இங்க பாருங்க இதாவது மிஞ்சி சந்தோஷப்படுங்க இது மிஞ்சிருக்கு நான் ஏன்டா சந்தோஷப்படுங்க கோயின்சாமினே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாம்பேக்கு போய் டெய்லரிங்க பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன் அத நீங்க தான் டெய்லர் இவர்தான் காஜா கை கூட நமக்கு விடுவி காலம் வந்தாச்சுப்பா Wow.
என்னமா சுடிதா? ஆம், 36, 22. திரும்ப கைநட்டு 24, 40. போ உனக்கிடமா மீடி. ஆம், 22, 30. திரும்ப சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாம் ஒத்த எலும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. மாமா போதும் அண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இந்த பார், உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பான், அவங்க கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சி காட்டு, தைச்ச அனுப்பான், திருப்பிடுறா. போமா, அள்ளிக்கு போடா. மாமா நான் தைச்சு தரேன். போ. ஏங்கா முனியாண்டிட்டு இல்ல, மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன, பாம்பேட்டையில இருக்கு, இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டு கொடுத்தேன், பாவாடுதிக்கு இருப்பதுல ஜட்டி தைச்சிட்ட கேரங்க புடிச்சுவான். பாக்குறது பாரு காவிட்டி வாய. தங்கராசி இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதிய நீங்க பாத்துக்கோங்க. கோவா விட்டுப்பட்டு முடியாது. இது ஷர்ட்டுக்குங்க, இது பேண்ட்டுக்கு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாக்குறேன். முத முதல்ல நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது குடுக்கணும். இல்ல, காபி டீ போன்விட்டா? உங்க இஷ்டம். ஏ பையா. ஐயா கேவனா. ஏ டீ லேயோ. ஏ பையா, லடுக்கா லடுக்கி டீ டீ. லடுக்க லடுக்கி 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 டீ. எடுத்துருவோமா? என்ன சார், அளவே எடுக்காம தேக்கறதா உங்க ஸ்பெஷாலிட்டி? நாங்க ரொம்ப நாள் ஆசைய நிறைவேற்றப்படுறேன். ஜஸ்ட் மினிட், டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. பாம்பே எடுத்துட்டீங்களா? யா குறிச்சுக்கோங்க. முத முதல்ல சர்வதேச லெவல்ல உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு டிசைன் நான் என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். அத உங்களை தவிர வேற யாரும் போடவே முடியாது. அப்புறம் எதுக்கு அதை தூக்கி தூர விட்டுறீங்க? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் ட்ரெஸ்ஸே தேவையில்லைங்கறியா? ஐயோ கோவா. பாம்பே பாம்பே, உன்னை பத்தி புரிஞ்சுகிட்டப்பா. நோட் நோட். அந்த கைய கொஞ்சம் இப்படி வைங்க. இருங்க, நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். ஆமா, 22. அப்படியே திரும்புங்க. நெக் 14. ட்வெண்ட்டி எயிட்.
பாட்டம் ஸ்டாப் இட் காபி ஆயே நாய் வந்துட்டான் குடுறா காபி எஸ் காபி என்னங்க அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க இப்ப என்னாச்சு தெரியல யோ அளவெடுக்க வந்த பொண்ணு இந்த பெரட்டு பெரட்ட என்னையா ஆகிறது சாப்பிடுங்க காஃபில சுகர் போடல சாப்பிடுங்க போதுமா 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 இப்ப சாப்பிடுங்க சரியா இருக்கும் என்னாச்சு பத்தல லாரியில வந்துட்டு இருக்கு அதை அவுத்து விடுறேன் எனக்கு டைம் ஆச்சு நான் அப்புறம் வரட்டுங்களா வாங்க வரேன் வாங்க பாய் வாங்க பாய் வாங்க பாய் நீ எங்க போற ஏத்தி விட்டு வரேன் எதுக்குடா கார்ல அவங்களுக்கு கார்ல ஏறிக்கு தெரியே மூடிட்டு போய் காஜா எடுப்போம் மிஸ்டர் பாம்பே எஸ் கோவா ஒரே நாள்ல வித்தின் ஒன் அவர்ல வரட்டுமா வரட்டுமான்னு சொல்ல வச்சிட்டியே அது எப்படி தட் இஸ் பாம்பே ஸ்டைல் கோவா யா யா நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் என்ன கவிதை என்ன கவிதை நீங்கள இருக்கீல்ல சேருப்ப கட்டி அடிச்சு போடுவேன் கவிதை ஆடாது பின்ன காலையில 7:30 ரேடியோவில் பாடின பாட்டாது என்னென்ன நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் அவனே ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை என்ன மாதிரி சொல்லுங்க பஞ்சு மிட்டாய் போட பிஞ்சு உதடுகளே பாட்டியில் இருக்கும் கடலை உருண்டையே கட்டிச்சு திங்கும் நெய் முறுக்கே காரி துப்புவோம் மூஞ்சியே நாயே இதெல்லாம் ஒரு கவிதையாடா இந்த மாதிரி கவிதை பாடணும் நான் உட்கார்ந்து பீப்பாயி அது தலையில போய் அவுத்து விடு படா தங்கராசி நீ பெரிய இடத்த டச் பண்ணிட்டு இருக்கிறமா அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் அப்படி ஒரு டேஞ்சர் பொசிஷன் வந்துன்னு வெய்ய எங்க நிலைமை பட்டன் வச்சது வைக்காதது கிழிஞ்சது கிடையாது பட்டன் வச்சது வைக்காதது கிழிஞ்சது கிடையாது பட்டன் வச்சது வைக்காதது அவங்களுக்கு என்ன தெரியும் Come my darling. எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்த வேற இருக்கிறா இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே எல்லாத்தையும் நம்மளே செய்யணும் ஒரு குழந்தை குட்டி உண்டா கல்யாணம் காட்சி உண்டா என்னத்துக்கு நிறையிறது நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டா எல்லாத்தையும் நம்மளே செய்யணும் நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு தூங்குவா என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா சீக்கிரம் கலையை போட்டு போய் சமயம் எனக்கு பசிக்குது சாப்பிட்டு போட்டு தூங்குவேன் பின்ன அருவிகட்ட முண்டம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க தலையில அடிச்சுக்கணும் சும்மா அடிச்சுக்காத தங்கச்சியா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது இல்லனா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா ஏன் தங்கச்சி திட்டுறீங்க கையடு என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா பிரச்சனை ஏதாவது சொன்னா தீத்து பண்ண அத ஏப்பா கேக்குற நீ என்ன இவ்வளவு எத்தனை மாப்பிள்ள கட்டிக்கு வந்தாங்க முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடஞ்சது ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடஞ்சது மூணாவது ஒரு மாப்பிள்ள பாக்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான் அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சது ஐயா இவளை திட்டாம என்ன பண்ண சொல்றேன் நீ என்ன யோசிக்கிற அண்ணன் மாப்பிள்ள ரெடி ரெடியா யாரு இருங்க அம்மா நாங்க ரெண்டும் தனியா பேசணும் நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா அண்ணா அண்ணே எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே இந்த நாசமா போனாங்க இருந்து சீக்கிரமா போனா போதும் முஞ்ச பாரு பாஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு போறேன் நீ சொல்லு என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லர் அந்த ஆளு முடிச்சிடுறேன் அவன் சம்மதிப்பானா உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை நான் முடிச்சிடுறேன் எப்படியாவது நீ இதை முடிச்சிரு கொஞ்சம் பணம் இருக்கு அதையும் தர்றேன் இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன் நீங்க என் படத்தை கொடுக்குறீங்க அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம் பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிக்குவோம் ஆனா ஒண்ணும் வர்றதுல ஆளுக்கு 50-50 உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும் உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும் நானும் செட்டில் ஆயிருவேன் அப்ப அந்த கோவிந்தாமனுடைய நிலைமை அவன் எக்கடு கேட்டா நமக்கு என்ன அவன் வந்தாச்சு ஆமா வாமா வாமா
என்ன இவ்வளவு லேட்டு? நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீனா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனாலதான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும், நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியே பாத்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே பொல்லாத நாய்க்கு, அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே ஒரு கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பாத்து விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே, ஓ வேலை நடத்து, கடையின் கலகலப்பா இருக்கட்டும். வாங்க வா வா, இந்த பொம்மைய நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ, அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான், அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன், ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு, உன்ன அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல, அவன் அவ்வளவு அன்பு உன் மேலதான் வச்சிருக்கான். இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத, வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யார் எப்படி போனா நமக்கு என்ன? பா, கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, வாட் இஸ் திஸ்? என் டாலிங்க, யார் இப்படி கண்டகோலம் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டிவிட சொன்னது? அட, நானா அப்ப கட்டினேன்? அதே எடுத்து கட்டிடுச்சு. அதே எடுத்து கட்டிக்கிச்சு. ஆமா, இப்ப என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க, இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாட்டி விட போறேன். அடிக்குது, அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரர் ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ, வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. கண்ணடிக்குமா? லெப்டா ரைட்டா? லெப்ட். வர்றதடி ரைட். ரெண்டும் இதுக்கு மேல அடிச்சா மெட்ரா செய்ய வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ, ஒரு குட்டிக்காரன் அடிக்குமா? அது இவன் அடிப்பான். வேணா இந்த டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ சரி சரி, எனக்கு ஒரு இச்சுக்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டுதான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதா? பார்த்தா சொல்ல முடியும். ஒன்னு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே, கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம் அடக்கே, இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓஹோ, பேட்டரி தீந்து போச்சு. இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிட்டு, நான் கொடுக்குறேன். என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா? என் பொம்மைய எனக்கு தெரியாதா? ஆ, நீ பாம்பே வாச்ச. சோ டார்லிங். ஆ, என்ன என்ன? அண்ணே, எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இருடா, எனக்கு மட்டும் இத பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இந்த கடை லீவ். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படத்தோம். என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி தேடுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டி இருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா? என்ன கையா? இல்ல, 10 லட்சம். சாமி, எனக்கும் பாருங்க, ஏதாவது என்ன கையா? இல்லீங்க, அப்ப விட்டுரு. அது இல்லீங்க, அமெரிக்க ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன, நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாடியில் இருக்கிற அவங்க எங்க, மாச கடைசியில் பீடி கிளையிற நான் எங்க, நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கைய அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க, உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம், அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன், சிகப்பா எப்படியா இருக்கும்? நட்சத்திர கோடியில ஒரு பொண்ணுக்காங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா? நான் அடிச்சு சொல்றேன், அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. பாருங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லீங்க. என்னங்க?
நல்லா இருக்கங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணுலங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலன்னு. ஒரு அண்ணி ஒண்ணிமா பழகலாமே, அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பாக்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேன்னா? இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிரு போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரமாட்டான். என்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240? ஆமா, ரெண்டு பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்ப உடனே நான் அவரை பாக்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப ரெண்டு பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும் பிளீஸ். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாவது நீங்கதான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல எங்கேயும் உறிஞ்சிட ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேணாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே? காதை கொடு. குடியா, குடிச்சிரியா, குடிச்சிரியா. என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சு வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க, கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க, அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல வந்து இல்லீங்க பாருங்க. இது காட்டுறா. மாட்டுக்கு துணையா என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன பிள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே ஏறிடும். எதுக்கு வயிற்று ஒரு கையை வச்சுட்டே போவா? மெதுவா தாயம்மா, இதெல்லாம் யாரு? உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷ ஊரு விருப்பாச்சு, ராவல்லா கண்காட்சி, இப்ப என் மக புள்ளத்தாச்சு, நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சு. தாயம்மா, பயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் புள்ளத்தாச்சு மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த ஒன்னே கால் கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதல இரவண்டைக்கு பொண்ணும் மாப்பிளையும் பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டை அள்ளி தின்னுட்டாங்க, பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டெய்லர் வேலைதான். அவர் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பணமா இருக்கவே மாட்டாரு இல்லைங்க. ஐயோ, அது ஒரு பேச்சுக்கு. இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கன்னா எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷன் வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புறம் விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியேதான் சாகர வரைக்கும் இருப்பேன். என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே, இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் போயிருக்கு. நீங்க ரெண்டு நாள் கழிச்சே வாங்க. ஐயோ, என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போல இருக்கே. அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க, ரெண்டு நாள் தங்கிட்டு போட்டோம். ரெண்டு நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி, இருக்கு. என்னங்க? யாருமா நீ? எழுதி விட முடியாண்டி இல்ல அடைச்சி. அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றேன். நீ அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. என்ன? சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் பிடிக்காது. போமா, போமா. இருமா. என்னடா நீங்க? என்னடா ஊர்ல உள்ள பொண்ண போற பார்த்தோம், யாருக்குமே மச்சம் இல்ல.
சோசியல் யூனியன் மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆற போடா, இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்கு போகுதா? ஐயோ, யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணே. இப்ப என்னங்கிற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தங்கராசு இல்லையாடா? தங்கராசு இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்டை லோ ஆங்கிள் கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம், நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி கொண்டா அடைச்சே இந்தாங்கண்ணே போடுறா. ரெடியா? ரெடி. 35 வெட்டியாச்சு. 28 வெட்டியாச்சு. 12 வெட்டியாச்சு. 18 வெட்டியாச்சு. 3 இனிமே வெட்ட முடியாது. துணி இல்லடா. அடிச்சிருங்க. அடிச்சிருங்க. நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். இருமா அதை கெடுத்து போறேன். ஜாக்கெட் 2 நிமிஷம் ரெடி ஆகிரும். இங்கே போட்டு பாத்து போலாம். சரி பாப்பா, வேக ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? இந்த நாய் அடிச்சு தோத்து. இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரிய குறுக்கு நாய் அடிச்சு தோத்துறா. மொதோ மொதோன்னு நான் கட் பண்ணி தச்ச ஜாக்கெட்டு பிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். பாத்துக்கங்க. அடச்சே, நான் அத கேக்கலமா. பேக் பேக், என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். ஓ ஆ, எல்லாருமே எப்படி பேச மாதிரி எப்படி? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும் எல்லாம். பொண்ணுக்கு இவங்க நகனுட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்ட பேசிடணும் எல்லாம். ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீர் நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சிய கொடுப்பேன், அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்லுவோம். என்ன குப்புனு வேத்துருச்சு? மின்னல் மாதிரி பளிர் நடிச்சிட்டானடா. சும்மா இருக்கண்ண. மாப்பிள்ளை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே, நீ சொல்லிட்டியா? என்ன நானும் சொல்லுவ? பின்ன எப்படி அவன் கரெக்டா கேப்பான்? எல்லாம் வச்சத்தோட மகிமை என்ன? போது கொடுத்துருங்க. எதுக்கு கல்யாண செலவுக்கு ஒரு 5,000 வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடி சொன்ன புரியுங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னுதான். எதுக்கு ஒரு 2,500 கேளு. பொண்ணு முஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாடகம் எல்லாம்